அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு செய்தி சேனல். எந்த ஒரு பங்கையோ வாங்கோ விற்கோ நாங்கள் பரிந்துரைக்கவில்லை. இந்த சேனலின் முக்கிய நோக்கம் பங்கு சந்தை செய்திகளை பகிர்வதே ஆகும். வாருங்கள் காலைக்கு செல்லலாம். இன்றைக்கி நிறைய நியூஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து மாதம் ஃபுல்லாக ரிசல்ட்டாக தான் வரும். ஸோ நியூஸ் நிறைய வந்துட்டுருக்கும், நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்லிடுறேன். முதலாவது பங்கு மெட்ரோ பிராண்ட்ஸ் லிமிடெட். இவங்க வந்து பேரில் இவங்க மெட்ரோ பிராண்ட்ஸ் இவங்க பார்த்திங்கன்னா ஃபுட்வேரை சம்மந்தப்பட்ட ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 833, புக் வழி 52, புக் வழியோட அதிகமாக ட்ரேடாகிறாங்க. ஆரோக்கி 20, ஆரோசி 20, ரெண்டுமே சூப்பராக தான் இருக்குது. பி பார்த்திங்கன்னா 64 ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் இண்டஸ்ட்ரி பி வந்து 80. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இவங்க பி ஓரளவுக்கு டீசன்ட் தான் சொல்லணும். பட் ஸ்டாக் கொஞ்சம் ஓவர் வேல்யூ மாதிரி தான் தெரியுது. இவங்க டிவிடெல்டாக பார்த்திங்கன்னா 0.5% தராங்க, அதாவது 0.27% டிவிடெல் கொடுக்குறாங்க. கடனாக பார்த்திங்கன்னா 805 கோடியும், ரிசர்வ் பார்த்திங்கன்னா 1,290 கோடியும் வச்சிருக்காங்க. டெப்ட்டு கூட்டி 0.56. ஸோ டெப்ட்டு கொஞ்சமாக இருக்குது, பரவாயில்ல. இன்ட்ரெஸ்டிங் வேலையும் 190, இன்ட்ரெஸ்டிங் வேலையோட 5-6 மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. எஃப்ஐஸ் கேல 3.28%, டிஎஸ்கேல 4.73% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர் கையில 74% ஹோல்டிங், நல்ல ஒரு ப்ரொமோட்டர் ஹோல்டிங். எஃப்ஐஎஸ் டிஎஸும் ஓரளவுக்கு நல்ல ஹோல்டிங் வச்சிருக்காங்க இந்த ஸ்டாக்ல. அதேமாதிரி நம்ம இந்தியாவோட பிக் பால்னு சொல்லுவோம், நம்ம ராகேஷ் ஜிஞ்சர்வாலா சார், அவரோட ஹோல்டிங்கும் இந்த ஸ்டாக்ல இருக்கு. ஸோ அவர் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிக்காங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். அதேமாதிரி இவங்க முழுவதும் முடிகள் பார்க்கலாம். 2014 2022 வரைக்கும் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் இருக்குது, ப்ராஃபிட் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 75 கோடியில் இருந்த ப்ராஃபிட்டு இந்த மார்ச் 2022 214 கோடியாக உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட நியூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா முக்கியமானது நியூஸ் தான். நான் நியூஸ்க்கு முன்னாடி முன்னரே தான் கொடுத்துருக்கேன், இதான் நியூஸ். நியூஸ் என்னென்னா இவங்களோட போர்டு மீட்டிங் 17 ஜனவரியில் நடக்க இருக்கு. அந்த போர்டு மீட்டிங்கில் இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுத்து முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஃபைனான்சியல் ரிசல்ட்டையும் அறிவிக்கிறாங்க, அதாவது நம்ம டிசம்பர் குவார்ட்டரோட ரிசல்ட்டையும் அறிவிக்கிறாங்க. ஸோ நம்ம அன்றைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவங்க எவ்வளோ டிவிடெண்ட் கொடுப்பாங்கன்னு. சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாம். இவங்க போன வருஷம் எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்து 1.50 ரூபாவும், கிட்டத்தட்ட ஆகஸ்ட்டில் வந்து 75 பைசாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிப்ரவரி மார்ச்சில் தான் வருது. ஸோ இந்த முறை வந்து 1.50 ரூபாக்குள்ளே டிவிடெண்ட் கொடுக்கலாம்னு எதிர்பார்க்கலாம். பட் இது ஒரு கணிப்பு தான், மேபி அவங்க பிஸ்னஸ் நல்லா இருந்தால் அதோட அதிகமாகவும் கொடுக்கலாம், அதோட கம்மியாகவும் கொடுக்கலாம். பட் இது வந்து அவங்க ஹிஸ்ட்ரி தான், மற்றபடி ஒரு கணிப்பு தான், நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணோம். ரெண்டாவது பங்கு என்னென்னு பார்த்துடலாம். ரெண்டாவது பங்கு சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி லிமிடெட். இவங்க பேர்லேயே இருக்க மாதிரி இவங்க வந்து ஃபைனான்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி சோழமண்டலம். நம்ம யாருக்கு தெரிஞ்சால் நம்ம முருகப்பா குரூப்பை சேர்ந்தவங்க தான் இவங்க. கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 668, புக் வழியாக 157, புக் வழியோட வந்து 4-5 மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகிறாங்க. ஆரோஇ 20, ஆரோசி 9, ரெண்டுமே ஓரளவுக்கு ஓகே சொல்லலாம். பிஇ பார்த்திங்கன்னா 23, இண்டஸ்ட்ரி பி வந்து 26. ஸோ அதை கம்பேர் பண்ணால் இவங்க பி ஓரளவுக்கு ஓகே தான். டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா இவங்களும் 0.5% டிவிடெண்டில் கொடுக்குறாங்க, அதாவது 0.30%. கடனாக பார்த்தீங்கன்னா 79,322 கோடியும், ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 12,736 கோடியும் வச்சிருக்காங்க. ஸோ டெட்டு இக்விட்டி பார்த்தீங்கன்னா 6.15, டெப்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் ஃபைனான்ஸ் கம்பெனி தான், டெப்ட் அதிகமாக இருக்கலாம் பட் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் வேலைக்கு பார்த்தீங்கன்னா 396. ஸோ இன்ட்ரெஸ்டிங் வேலையோட 1.5 மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகிறாங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 18.7%, டிஎஸ் பார்த்தீங்கன்னா 21.9% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர் கையில் 51% ஸ்ட்ராங்கான ஹோல்டிங் வச்சிருக்காங்க. பட் அதில் கொஞ்சமாக ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, அதை அடகு வச்சிருக்காங்க. மற்றபடி ஸ்டாக் சூப்பரான ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலி ஸ்டாக்காக தான் இருக்குது. எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஏன்னா ஃபைனான்ஸ் கம்பெனி. பட் இருந்தாலும் கொஞ்சம் கடன் அதிகமாக இருக்குது. 2011-2022 வரைக்கும் உள்ளாண்டு முடிகள் பார்த்தோம்னா 85 கோடியாக இருந்தால் ப்ராஃபிட்டு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மார்ச் 2021 2,154 கோடியாக வளர்ந்துருக்கு. இது போன மார்ச் 2021 கம்பேர் பண்ணிங்கன்னா அப்படியே டபுள் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு 80% இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்கு. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்காங்க இந்த கம்பெனி, நல்ல ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இவங்களோட நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போர்டு மீட்டிங் வந்து 31 ஜனவரிக்கு வச்சுருக்காங்க. அந்த போர்டு மீட்டிங்கில் நாங்கள் ரிசல்ட் அறிவிக்கப்படுறதான் சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் அறிவிக்கிறதோட இன்ட்ரீம் டிவிடெண்ட் குறித்தும் முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் அன்றைக்கி ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுக்கலான்னு எதிர்பார்க்கலாம். வாங்க இவங்க டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரியும் பார்த்துடலாம். இவங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியில் 1.30 ரூபாவும், ஜூலையில் பார்த்தீங்கன்னா 70 பைசாவும் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபெப்ரவரிங்கிறனால இதுலேயும் 1 ரூபாலேருந்து 1.30 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். பட் அது அவங்க கம்பெனியை பொறுத்து தான் இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் தான் பண்ணோம். அடுத்து மூணாவது பங்கு வைபவ் குளோபல் லிமிடெட். இவங்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 299, புக் வேல்யூ 69. ஸோ புக் வழியோட 4-5 மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகிறாங்க. ஆரோஇ 20, ஆரோசி 20, ரெண்டுமே சூப்பராக தான் இருக்குது. பிஇ தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 34. இண்டஸ்ட்ரி பி வந்து 24 27. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இவங்க பி அதிகமாக இருக்குது. ஸ்டாக் கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக தான் தெரியுது. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, 2.01% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயரில். ஸோ இவங்க கடனாக பார்த்திங்கன்னா 166 கோடியும், ரிசர்வ் பார்த்திங்கன்னா 1,115 கோடியும் வச்சிருக்காங்க. டெப்ட் இக்விட்டி 0.14. ஸோ டெப்ட் ரொம்பவும் கம்மியாக தான் இருக்குது, ஒரு சாதாரண விஷயந்தான். இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ 170. ஸோ இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது கரண்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபாய்க்கிட்ட அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க.
எஃப்ஐ ஸ்கேல 20% டிஎஸ் ஸ்கேல 6% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு எஃப்ஐஎஸ் டிஎஸ் ஹோல்டிங். அதே மாதிரி ப்ரொமோட்டரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரொமோட்டர் ஹோல்டிங், ஓரளவுக்கு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் ஸ்டாக் மட்டும் கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக இருக்குது, மற்றபடி ஸ்டாக் சூப்பராக இருக்குது. இவங்க 2011-2022 ஃபைனான்ஷியல் ரிசல்ட்டை பார்த்துலாம், ஒரே ஒரு வருஷத்தில் மட்டும் லாஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த வருஷம்னா 2013 ஒரு 86 crore லாஸ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டும் நல்ல நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த மார்ச் 2022 237 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனி. மேற்கொண்டு நியூஸை பார்த்துலாம். இவங்களோட நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட போர்டு மீட்டிங் வந்து 24 January போர்டு மீட்டிங் நடக்கிறதுக்கு. அந்த போர்டு மீட்டிங்கில் ஃபைனான்சியல் ரிசல்ட்டே அறிவிக்கிறாங்க. அதோட 3வது இன்டர்வியூ டிவெண்ட் அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அன்றைக்கி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், நல்ல ஒரு இன்டர்வியூ டிவெண்ட் வரலாம். அது எவ்வளோ வருங்கிறது நம்ம கணிச்சு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 4 crore டிவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபெப்ரவரியில் 1.50 crore கொடுத்துருக்காங்க. ஜூனில் 1.50 crore, ஆகஸ்ட்டில் 1.50 crore, அதே மாதிரி நவம்பர்லேயும் 1 crore டிவெண்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1.50 crore டிவெண்ட் கொடுக்குறத வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த தடவையும் 1.50 crore டிவெண்ட் வரலாம், இல்லை அதோட அதிகமாகவும் வரலாம், குறைவாகவும் வரலாம். அது 24 January தான் தெரிய வரும். வாங்க மேலும் சில முக்கியமான செய்திகளை பற்றி பார்த்துடலாம். கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், இவங்க கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1428. இவங்களோட போர்டு மீட்டிங் 23 January நடக்கிறதுக்கு. அந்த போர்டு மீட்டிங்கில் இவங்களும் இன்டர்வியூ டிவன் கொடுத்து முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதோட ரிசல்ட்டையும் அறிவிக்கிறாங்க. இவங்களோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா, இவங்க 2.50 crore கொடுத்துருக்காங்க போன வருஷத்தில். ஸோ இந்த வருஷமும் 2.50 crore 3 crore ஒரு நல்ல ஒரு டிவன் கொடுக்கலான்னு எதிர்பார்க்கலாம். இதுதான் அந்த ஸ்டாக்கில் நியூஸு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சோனா பிஎல்டபிள்யூ ப்ரிசிஷன் ஃபோர்ஜிங் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 424. இவங்க போர்டு மீட்டிங் 24 January நடக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டிவெண்ட் கொடுத்து முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஃபைனான்சியல் ரிசல்ட்டையும் அறிவிக்க போகிறாங்க. இவங்க எவ்வளோ டிவெண்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ரொம்பலாம் கொடுக்க முடியாது, கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா 77 paisa தான் கொடுப்பாங்க, 1 rupee கூட கொடுக்க மாட்டாங்க, 77 paisa தான் கொடுப்பாங்கன்னு லாஸ்ட் இயர்லாம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணும்போது இந்த வருஷமும் அதே மாதிரி கொடுக்கலான்னு எதிர்பார்க்கலாம். திரிவேணி டர்பைன்ஸ் லிமிடெட், இவங்க கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 265. ஸோ இவங்க ஆல்ரெடி பைபேக் அறிவிச்சிருந்தாங்க. பைபேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா 350 rupees பைபேக் பண்ணுறாங்க. நல்ல ஒரு பைபேக் தான். பட் பைபேக்குங்கிறது லக் பேஸ் தான், எல்லாத்துக்குமே கிடைக்காது. நம்ம 10 share அப்ளை பண்ணாலும் அவன் 1 share எடுத்துகிட்டு மீதியை கொடுத்துருவானுங்க, இல்லை 1 share கூட எடுக்க மாட்டாங்க. நான் அந்த டேனலால் கூட அப்ளை பண்ணேன், 8 share வச்சுருந்தேன், அப்ளை பண்ணதில் அவன் 2 share தான் இனிமேல் எடுத்தான் மீதியை கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் லைபே லக்குங்க லக் பேஸ் தான் இது பைபேக்கு. ஸோ இது நல்ல ஒரு பைபேக் தான், 60-65 rupees. பட் இவங்க பைபேக் பண்ணுறது 350 rupees. இதுக்கான ஓப்பனிங் டேட்டை சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங் டேட் பார்த்திங்கன்னா January 17 ஓப்பனிங் ஆகுது. க்ளோசிங் வந்து 31 January க்ளோஸ் ஆயிடுது. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு இருக்க எல்லா ஷேரையும் அப்ளை பண்ணிடுங்க. அவங்க தேவையானதை எடுப்பாங்க, தேவையானலாம் ரிசல்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. அந்த ஸ்டாக்கை வச்சுருந்தீங்கன்னா, அதாவது இவங்களுக்கு ரிக்கார்ட் டேட் ஆல்ரெடி முடிஞ்சிட்டு டிசம்பர்லேயே. ஸோ அந்த டேட்டில் ஹோல்ட் பண்ணவங்க எப்பவுமே வச்சுருக்கீங்கன்னா அதை அப்ளை பண்ணி பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. மார்க்கோ லைன்ஸ் பேமெண்ட்ஸ் டெக்னாலஜி லிமிடெட், இவங்க கரண்ட் பிரைஸ் பார்த்திங்கன்னா 166. இவங்க ஆல்ரெடி ரைட் இஷ்யூ அறிவிச்சிருந்திருக்காங்க போல இருக்குது. அந்த ரைட் இஷ்யூக்கு இன்றைக்கி ரெக்கார்ட் டேட்டு ரேஷியோ எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, 532 share வச்சுருந்தோம்னா 5 share வந்து நம்ம ரைட் இஷ்யூவில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ரைட் இஷ்யூ ப்ரைஸ் தான் முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா 167 rupees. ஸ்டாக் வந்து இன்றைக்கே இந்த நியூஸ் வந்து இன்றைக்கி தான் இருக்குது சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்லாம் இன்றைக்கே இந்த ஸ்டாக் 5% மேலே போய் 166 rupees டச் பண்ணிட்டு. ஸோ இனிமேல் இவங்க ரைட் இஷ்யூ கொடுத்தா என்ன கொடுக்காட்டா என்னன்னு தெரில. அதுக்கு ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17 January. ஸோ 15 ஜனவரிக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு ரைட் இஷ்யூவில் 167 rupees ஸ்டாக் கிடைக்கும். இதுக்கு நாங்கள் டைரெக்டாக மார்க்கெட்டிலே வாங்கிடலான்னு சொல்லுவீங்க, அது வாங்கன்னா நம்ம இஷ்டம்தான். மற்றபடி இது நியூஸ் தான். வாங்க அடுத்த நியூஸ்க்கு போயிடலாம். பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் லிமிடெட், இவங்க கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 3927. ஸோ இவங்களோட போர்டு மீட்டிங் ஆல்ரெடி இவங்க சொல்லியிருந்தாங்க டிவிடெண்ட் கொடுக்க போகிறதும் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்காங்க. பட் டிவிடெண்ட் இன்னும் அறிவிக்கல, டிவிடெண்ட் வந்து 18 தான் அறிவிப்பாங்க. ஸோ அதுக்கு ரெக்கார்ட் டேட் இப்போ அறிவிச்சிட்டாங்க. ரெக்கார்ட் டேட் வந்து 27 January சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முடியும் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறது ஹோல்ட் பண்ணோம்னா அந்த போர்டு மீட்டிங்கில் அவங்க அறிவிக்கிற டிவிடெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும், அதுதான் நியூஸாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிசாய் லிமிடெட், இவங்க கரண்ட் பிரைஸ் 34. இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, ஆர்டரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1,89,410 rupees. ஸோ கிட்டத்தட்ட 2 crore சொல்லலாம். இந்த ரவுண்ட் ஃபிகராக சொன்னோம்னா யார் கொடுத்துருக்காங்கன்னா சென்ட்ரல் பாப்புலேஷன் கண்ட்ரோல் போர்டு, அவங்ககிட்ட இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ இது நல்ல ஆர்டர் தான் அதிசாய் லிமிடெடுக்கு. ஏன்னா இவங்க சின்ன மார்க்கெட் கேப் கம்பெனி தான். ஸோ இவங்களுக்கு ஒரு 2 crore ஆர்டர் கிடைக்காது, பெரிய விஷயந்தான். அதே மாதிரி ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட், நம்ம RVNL, இவங்களோட கரண்ட் பிரைஸ் பார்த்திங்கன்னா 72 rupees. இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1,134,11,42,182 rupees இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் கொடுத்தவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம சென்னை மெட்ரோ ரயில் கார்பரேஷன் தான் கொடுத்துருக்கு, மெட்ரோ ரயில் லிமிடெட் தான் கொடுத்துருக்கு. இதோட கால அளவு பார்த்திங்கன்னா 1,065 crore இந்த கால இதை முடிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மெட்ரோ ரயிலில் ப்ராஜெக்ட் தான், சோழிங்கநல்லூர், பொன்னியம்மன் டெம்பிள், சத்யபாமா யூனிவர்சிட்டி, காந்தி நகர், நவல்லூர்,
சிறுசேரி சிறுசேரி சிப்காட்டு இந்த மாதிரி ஏரியாவில் நிறைய மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு ஆர்டர் தான், 1134 கோடி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆர்டர் ஆர்விஎன்எலுக்கு. அதுமாதிரி பாரதி ஏர்டெல் லிமிடெட் இவங்க இப்போ தான் சவுத்துக்குள்ளே என்ட்ரா இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம கொச்சின் பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டு கொச்சினில் வந்து 5G லான்ச் பண்ணிட்டாங்க. சேம் அதே தான் லாஜிக்கு, 4G சிம்மை யூஸ் பண்ணுறவங்க 5G யூஸ் பண்ணலாம். பட் நம்ம ஃபோனில் வந்து 5G எனேபிளாக இருக்கணும், மற்றபடி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. நம்ம 4G நெட்டு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே சார்ஜில் தான் ஓடும். ஸோ இது ஒரு நல்ல நியூஸ் தான் பாரதி ஏர்டெலுக்கு, சவுத்துக்கு என்ட்ரா ஆகிறாங்க. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 395. சன் ஃபார்மாசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இவங்க கரண்ட் ப்ரைஸ் 1028. இவங்க ஒரு புது ஒரு மருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த லான்ச் மருந்து பேர் பார்த்தீங்கன்னா பல்போசி கிளிப் இந்தங்கிறது தான் மருந்தோட பேர். இந்த மருந்து எதுக்கு யூஸ் ஆகுதுங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சருக்கு இது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. ஸோ அந்த மருந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயம் தான் சன் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்க்கு. அதுல் ஆட்டோ லிமிடெட் இவங்க கரண்ட் ப்ரைஸ் 275. இவங்களோட சப்சிடி கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்சிடி கம்பெனி வந்து அதுல் கிரீன் டெக் ப்ரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து இவங்க வந்து இன்றைக்கி நம்ம டெல்லியில் வந்து ஆட்டோ எக்ஸ்போ நடக்குது, 2023 ஆட்டோ எக்ஸ்போ. அதில் வந்து இவங்களோட எலக்ட்ரிக் த்ரீ வீலரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ரெண்டு விதமாக பண்ணியிருக்காங்க. ஒன்று அதுல் மொபைலின்னு ஒரு த்ரீ வீலரை இது பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி அதுல் எனர்ஜி இது ரெண்டு தனிப்பட்ட த்ரீ வீலரை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள், அதுல் மொபைலையும் வந்து பேசஞ்சர் குழுதும், அதுல் எனர்ஜி வந்து கார்கோ சம்மந்தப்பட்ட ஒரு த்ரீ வீலரும் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை தான் நியூஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்போவில் இவங்க போனீங்கன்னா இந்த ஆட்டோ நீங்கள் பார்க்கலாம். அதேமாதிரி கிரேவ்ஸ் காட்டன் லிமிடெட் இவங்களும் அதே சேம் எக்ஸ்போவில் தான், ஆட்டோ எக்ஸ்போ 2023 டெல்லியில் நடந்துட்டுருக்கு. அதில் வந்து இவங்களோட வந்து எலக்ட்ரிக் காட்டன் சோகி ஆட்டோ எக்ஸ்போ வித் நியூ அதான் புதுசாக ஒரு 6 எலக்ட்ரிக் டூ வீலர் மற்றும் த்ரீ வீலர் ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. புதுசாக 6 எலக்ட்ரிக் டூ வீலர் அண்ட் த்ரீ வீலர் லான்ச் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் நியூஸு. இவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1500 கோடியோ இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம மேக் இன் இண்டியா இவி ஈகோ சிஸ்டம் காண்டி. ஸோ நல்ல ஒரு நியூஸ் தான் கிரீஸ் காட்டன் லிமிடெடுக்கு. இந்த ஷோகேஸ் மூலம் மேற்கொண்டு இந்த எக்ஸ்போ மூலம் மேற்கொண்டு பல ஆர்டர்கள் வரலாம்னு எதிர்பார்க்கலாம். அதுமாதிரி அல்ஸ்டோன் இந்தியா லிமிடெட் இதோட முக்கியமான நியூஸ்லாம் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வரதெல்லாம் கொஞ்சம் சாதாரண நியூஸ் தான், ரிசல்ட் மட்டும்தான். நம்ம அல்ஸ்டோன் டெக்னாலஜி டெக்ஸ்டைல்ஸ் இந்தியா லிமிடெட் இவங்களோட ரிசல்ட் இன்றைக்கி வந்திருக்கு. அந்த ரிசல்ட் என்னென்னு பார்த்துலாம். ரிசல்ட்டாக ரொம்ப சூப்பராக தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11 கோடி அது லட்சத்தில் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா 1139 லட்சம், அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 11 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதே கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெறும் 8 கோடி தான் ப்ராஃபிட், கடந்த குவார்ட்டரில் வெறும் 8 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. அதே போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் லாஸ் பண்ணியிருந்தாங்க, 1 கோடி கிட்ட லாஸ் பண்ணியிருந்தாங்க, 10 கோடி லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் எல்லாமே அதர் இன்கம் தான். நீங்கள் மேலே பார்க்கலாம். இந்த ரெண்டாவது காலமில் பார்த்தீங்கன்னா அதர் இன்கம்ல தான் பார்த்தீங்கன்னா 11 கோடி ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் என்னமோ பண்ணுறாங்க, பட் எல்லாமே அதர் இன்கம்ல வருது. ஸோ இது வந்து ஒரு டக்கல்டி டிக்வாலிட்டி கம்பெனி மாதிரி தான் தெரியுது. பட் இது போதைக்கு ரிஸ்க்கான கம்பெனி தான். இந்த கம்பெனி சில பேர் வச்சிருப்பாங்க, ஏன்னா ஒரு ஷேர் 100 ஷேராக மாறிச்சு அந்த காரணத்துக்காண்டி வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்காண்டி இந்த நியூஸை சொல்கிறேன். மற்றபடி இது பெரிய நியூஸ் சொல்கிற அளவுக்கு இந்த ஸ்டாக் கிடையாது. இவங்க குவார்டர் ஆன் குவார்டரில் பார்த்தீங்கன்னா 37% உயர்ந்திருக்கு. இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்திருக்கு. ஏன்னா போன வருஷம் லாஸ் பண்ணாங்க, 10 கோடி லாஸ் பண்ணிட்டு இன்றைக்கி 11 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. பட் கம்பெனியில் இருக்க ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்ன, கம்பெனி ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ, ப்ளஸ் கம்பெனியில் வந்து ரிசர்வ் நல்லா வச்சிருக்காங்க. இது ரெண்டும் தான் இந்த கம்பெனியில். மற்றபடி இந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆனால் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காங்க. பட் சேல்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. பட் இந்த அதர் இன்கமில் மட்டும் ஒரு பெரிய அமௌண்ட் வரும். கொஞ்சம் ரிஸ்கியான ஸ்டாக்கு தான். இந்த ஸ்டாக்கை வச்சிருக்கவங்களுக்கு இது ஒரு சின்ன நியூஸ் தான். மற்றபடி இதில் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. மேலே திரும்ப மேற்கொண்டு வரப்போகிறது எல்லாமே முக்கியமான ஸ்டாக்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட் டேட்டு தான். ரெகுலராக பார்க்குறவங்க பார்க்கணும்னா பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. நெட்ஒர்க் 18 மீடியா இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் இவங்களோட ஃபைனான்சியல் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 17 ஜனவரிக்கு ரிசல்ட் வெளியிடுறாங்க. அதுமாதிரி TV18 ப்ராட்காஸ்ட் லிமிடெட் இவங்க 17 ஜனவரிக்கு தான் ரிசல்ட் வெளியிடுறாங்க. இண்டஸ் டவர் லிமிடெட் இவங்க 24 ஜனவரிக்கும் இவங்க ரிசல்ட் வெளியிடுறாங்க. ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட் இவங்க 23 ஜனவரிக்கும். ப்ரிகோல் லிமிடெட் இவங்க 8 பிப்ரவரிக்கும் அவங்க ஃபைனான்சியல் ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. அதேமாதிரி கோட்டக் மஹிந்திரா பேங்க் லிமிடெட் 21 ஜனவரிக்கு இவங்க ஃபைனான்சியல் ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் இவங்க 4 பிப்ரவரிக்கு அவங்க ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. HBL பவர் சிஸ்டம் லிமிடெட் இவங்க 6 பிப்ரவரிக்கு அவங்க ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. JK சிமெண்ட் லிமிடெட் இவங்க 5 பிப்ரவரிக்கு அவங்க ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. GOCL கார்பரேஷன் லிமிடெட் இவங்க 8 பிப்ரவரிக்கு அவங்க ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெல்னா பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிடெட் இவங்க 20 ஜனவரிக்கு அவங்க ஃபைனான்சியல் ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. கேலக்ஸோ ஸ்மித் கிளைன் பர்மா லிமிடெட் இவங்க வந்து 7 பிப்ரவரிக்கு அவங்க ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. ஆஸ்டெக் லைஃப் சயின்ஸ் லிமிடெட் இவங்க 30 ஜனவரிக்கு அவங்க ஃபைனான்சியல் ரிசல்ட்டை அறிவிக்கிறாங்க. பந்தன் பேங்க் லிமிடெட் இவங்க வந்து 20 ஜனவரிக்கு அவங்க ஃபைனான்சியல் ரிசல்ட்டை அறிவிக்கிறாங்க. அது நம்ம டிசம்பர் குவார்ட்டர்ஸ். அதேமாதிரி HFCL லிமிடெட் இவங்க 23 ஜனவரிக்கு அவங்க ஃபைனான்சியல் ரிசல்ட்டை அறிவிக்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா KCE இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இவங்க 4 பிப்ரவரிக்கு அவங்க ஃபைனான்சியல் ரிசல்ட்டை அறிவிக்கிறாங்க. அட்சன் அக்ரோ ப்ராடக்ட் லிமிடெட் இவங்க 19 ஜனவரிக்கு அவங்க ஃபைனான்சியல் ரிசல்ட்டை அறிவிக்கிறாங்க.
பிஎஸ்பி ப்ராஜெக்ட் லிமிடெட் இவங்க 18 ஜனவரிக்கு அவங்க ஃபைனான்சியல் ரிசல்ட்டை அறிவிக்கிறாங்க. வெல்ஸ்பன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கமர்ஷியல் லிமிடெட் இவங்க வந்து 18 ஜனவரிக்கு அவங்க ஃபைனான்சியல் ரிசல்ட்டை, அதாவது குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிக்கிறாங்க. இத்துடன் நியூஸ் முடிவடைஞ்சது. மேற்கொண்டு வரப்போதெல்லாம் டிஸ்க்ளைமரு, வேறு நான் எனக்கு தெரிஞ்ச ஏதாவது 2-3 நியூஸை சொல்ல போகிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். ரெகுலராக பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இது ஒரு செய்தி மட்டுமே. இன்றைய செய்தியின் அடிப்படையில் மட்டும் பங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. நாங்கள் இந்த பங்கையும் பரிந்துரைக்கவில்லை. இது ஒரு செய்தி மட்டுமே. இன்றைக்கி என்ன செய்தியாக இருந்துச்சோ அதை தான் நியூஸாக போட்டிருக்கோம். மற்றபடி எந்த ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனோ ஸ்டாக்கை பரிந்துரையோ இது கிடையாது. ஏன்னா அதை பண்ணுற தகுதி எனக்கு கிடையாது. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது. நான் ஒரு சாதாரண காமன் இன்வெஸ்டர். என்னோடய நியூஸை வந்து இன்றைக்கி நடந்த மார்க்கெட்டில் நடந்த நியூஸை தான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். மற்றபடி எந்த ஒரு அட்வைஸுமே கிடையாது. இதில் எந்த நல்ல ஸ்டாக் உங்களுக்கு பிடிக்குதோ அதை உங்கள் ஃபைனான்சியல் அட்வைசர், அதாவது நம்ம நிதி அலகுறு சைட்டம் கேட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. மேலே இது போன்ற செய்தியை உடனுக்குடன் போகிறேன். நம்ம சேனலே தொடர்ந்து பாருங்கள். நம்ம டெய்லி ஒரு வீடியோ இல்லை 2 நாளைக்கு ஒரு வீடியோவை கம்பல்சரி போட்டுருவோம். முடியாத நேரத்தில் 2 நாளைக்கு ஒரு நாள் வீடியோ போடுவேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். எந்த ஸ்டாக் டிவெண்ட் கொடுக்க போகிறாங்க, போனஸ் கொடுக்க போகிறாங்க, பைபேக் பண்ண போகிறாங்க, ரைட் இஷ்யூ கொடுக்க போகிறாங்கிறத நியூஸை கொஞ்சம் முடிஞ்சால் அட்வான்ஸாகவே சொல்லிடுவோம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல குழந்தையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.